வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மணி ரொம்ப ரொம்ப சிறப்பானது, சாலி கிராம மணி. ஓம் நமஃ சிவாய. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இன்றைக்கி வந்து கருங்காலி மணி, ரெண்டாவது துளசி மணி, இதுமாரி நிறைய வெரைட்டிகள் இருந்தாலும் இந்த சாலிகிராம மணியை வந்து என்ன பண்ணலாம், சாலிகிராம கல்லை வச்சு என்ன பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சாலிகிராமம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% இது கேட்டிங்கனாக்கா சிவ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, இந்த ஹீலிங் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஆதிசக்தியாக பவம் பவானியாக மாறக்கூடிய ஒரு சக்தி இந்த சாலிகிராமத்துக்கு உண்டு. நீர்நிலையோடு, நீரோடு, நீரோடு ஐக்கியமாகிய பஞ்சபூதமாகிய நீர் வெறுப்பு ஆகாயம் பஞ்சாஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீருக்கு தகுந்த ஒரு லிங்கமாக, பானலிங்கமாகவும் அது கருதப்படுகிறது. இந்த கல் எப்படி உருவாதுன்னு கேட்டிங்கன்னா, மலையிலேருந்து அடிக்கப்பட்டு அங்கேருந்து இணைக்கப்பட்டு சக்திகளால் கோர்க்கப்பட்டு இறைவன் அருளால், இறை சொற்களால், அதுவாகவே இயற்கையாகவே சுயம்புவாகவே உருண்டு 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 அந்த ஆறு வழியாக, நீண்ட ஆறு வழியாக கடந்து உருண்டு உருண்டு வரும்பொழுது அந்த ரொட்டேட் ஆகுது பார்த்திங்களா, அப்போ அந்த வைப்ரேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோடையே சேர்ந்து 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 அந்த தண்ணியும் உள்ளேயாகி செய்யப்பட்டது தான், இயற்கையால் செய்யப்பட்டது தான் இந்த சாலி கிராமக்கள். இது வந்து பல சைஸில் இருக்குது. இதை மாலையாக அணிவதால் என்ன பயன்? சக்ராஸ் ஆக்டிவேஷன் நம்மளால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாக பண்ணும். மூச்சு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பிராணாசக்தி அதுவாக கிடைக்கும். நெகட்டிவிட்டிலேருந்து காக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே தேவையில்லை, அதுவாக பாதுகாக்கும். இப்படி பல விஷயங்கள், நம்மளுடைய ஆறா சக்திகளும் ஈர்ப்பு சக்திகளும் நம்ம வந்து நெகட்டிவிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாகவும் இந்த சாலி கிராமக்கள் யூஸ் ஆகுது. இது வீட்டில் வச்சுருந்தாக்க தெய்வீகத்தன்மை இருக்கும், அது எப்பொழுதுமே குளிர்ச்சி உடையது, அது எப்பொழுதுமே பார்த்திங்கனாக்கா இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி சூப்பராக்கிக்கிட்டே வரும். அதனால தான் சாலி கிராமக்களில் ஒரு பவுலில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி நிரப்பி தண்ணியிலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சில பேர் சும்மாவே வச்சுருப்பாங்க, அதுமாதிரி வைக்கக்கூடாது, தண்ணியிலே தான் இருக்கணும். அந்த பானலிங்கம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த நீர்நிலையிலேயே அப்போதும் உருண்டு உருண்டு உண்டு அதோடய எனர்ஜி அப்போ தான் ஸ்ப்ளிட் ஆகி ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்படி ப்ளஸ் மைனஸ் டைனமோ லைக் டைனமோ. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த மணியாக கோர்க்கப்படும் போது, அது இந்த மணி வந்து கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது இல்லை, ஆனால் வெறும் பிளாஸ்டிக் மணி தான் இதுமாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மணியும், ஆனால் ரொம்ப நேச்சுரல், இது வந்து செய்யப்பட்டது கிடையாது. ஸோ நிறைய பேர் இது கேட்டிருக்கீங்க, அதனால தான் இது வந்து நம்ம இதை வாங்கிட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி இதை வந்து நம்ம இடத்துல வச்சுருக்கோம். ஸோ சாலி கிராமம் என்ன செய்யும், பாதுகாக்கும், சக்தியை மேம்படுத்தும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறை நம்ம வந்து சாண்டிங் சொன்னோம்னா அதோடய எனர்ஜி பன்மடங்காக கூடிய சக்தி, எல்லா மலைகளுக்குமே உண்டு, கவுண்டிங் மலைகளுக்கான இது அதீத சக்தியாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு பேர் சூரிய வதனமணி. அதாவது சூரியனில் இருக்கக்கூடிய விட்டமின் டியை அழகாக அப்படியே அழகாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. நம்ம உடம்பை வந்து பார்த்திங்கனாக்கா சூரியாஸ்திரம் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, எப்பொழுதுமே சூரியன்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவிட்டியை நம்ம சொல்லவில்லை. சூரிய நமஸ்காரம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குதோ இது நம்ம கழுத்தில் இருந்தாலே போதும், சூரியனிட்டிருந்து ஒரு சக்திகள், சூரியனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக இந்த சூரிய வதனமணி என்ற சாலிகிராம கல்லுக்கு உண்டு. சாலிகிராமங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆனால் மேக்ஸிமம் அந்த காலத்தில் எல்லோரும் சூரிய வதனமணி, அதாவது சூரிய வதனம்னா வதனம் என்றால் வாவா என்ற அர்த்தம். ஸோ வதனம் பண்ணி ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி வதனம் என்றால் வரவழைப்பது, ஆக்ராசனமும் பேர், அதுவும் வரவழைப்பு தான். ஆனால் சூரிய கதிர்களில் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, சூரிய நமஸ்காரம் பண்ணால் எப்படி நம்மளுடைய சக்தி ஓட்டமும் சக்ராசுகளும் ஓட்டமும் சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே இருக்குதோ, ஆயுள் விருத்தியை ஒர்க் பண்ணுதோ, பாதுகாப்பை தருகிறதோ, அதே தான் இந்த மணி அணியும் பொழுது நடக்கக்கூடியது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த சாலிகிராம கல் அணிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப பவித்திரமாக ரொம்ப பக்குவமாக இருக்கணும், அப்படிலாம் கிடையாது, இது நேச்சுரல், எப்போ வேணாலும் யார் வேணாலும் போடலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். இந்த ஸ்டோனை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நேச்சுரல் தண்ணியிலே உருவாகினதுனால இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி போடணும். நார்மலாக பார்த்திங்கனாக்கா நம்ம போடுற ஒரு ஒவ்வொரு ராசிக்கல்லும் ஆக்டிவேட் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோமியத்தில் போட்டால் சுத்தமாகிடும். சுத்தம் என்பது அழுக்கு கழுவுறது கிடையாது, நம்ம அந்த இது ஸ்பான்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சுத்தம் செய்வது முறை வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தில் போட்டாலே பரிசுத்தமாகிவிடும். அதுமாரி ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம டிஷாண்டனா இருக்குது, டிஷாண்டனால் பவர்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சன் டிவி, விஜய் டிவி, எல்லா டிவியோட சேனல்ஸும் ரிசீவர் இழுக்குது பார்த்திங்களா. அதேமாரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி உண்டு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் உண்டு, க்ரீன், ப்ளூ, ரெட், வே, வயலட், இப்படி போயிட்டுருக்கும். ஸோ இழுக்கக்கூடிய சக்தி இந்த டிஷாண்டனா ஆகிய, இப்போ இது வந்து டிஷாண்டனா தான், டிஷாண்டனா இதுமாரி இருந்து இது ஆக்டிவேட் பண்ணும்போது தான் இது உள்ளே புகுந்து நம்ம சக்ராஸை நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை எப்பொழுதுமே ஆக்டிவேட் பண்ணி போட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த காலத்தில் ஏன் இதை நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா,
அந்த காலத்தில் ஒவ்வொரு பொருளையும் மணியாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அந்த ராடு அந்த வச்சுருப்பாங்க அன்றைக்கி அந்த மந்திர கோல் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அழகாக அந்த காலத்திலே ஒரு மெட்டல் காப்பர் பேஸ்ட் பஞ்சாஸ்திரம் பஞ்சதாதுகள்னு நிறைய மெட்டல் செஞ்சுருக்காங்க. இதே இதுவே நம்மக்கிட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்குது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது. ஸோ புத்தர் முதல் சித்தர்கள் வரை பயன்படுத்திய அத்தனை இதுவுமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சங்கு சின்னம் கோமுகி சின்னம் சக்கரம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா உண்டு அதை இழுக்கக்கூடிய சக்தி. ஸோ அதனால் எந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணியாக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 100 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு இது தான் இது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மணி இது மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு 1 hour சும்மா ஜஸ்ட் ஒரு சன்லைட்டில் வச்சாலே போதுமான விஷயந்தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பேஸும் சரி இந்த சிலும் சரி சக்கரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சக்கரங்களுக்கு இடையே போகும்பொழுது டைனமோ சிஸ்டம் மாதிரி இந்த சன்லைட் படும் பொழுது அதோடய சக்தியை இழுத்து அந்த மணிக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும் பொழுது இது ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இப்படி ஆக்டிவேட் செஞ்சு தான் நம்ம இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால் கேட்டதுனால நான் சொல்கிறேன் இது. ஸோ நிறைய இந்த மணி என்பது பார்த்திங்கன்னா வெளியிலையும் கிடைக்கிது, அது வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணி இந்த மலையை போடும் பொழுது என்னென்னலாம் கிடைக்கும் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதீத சக்தியாகிய நம்மளுடைய மெமரி பாயிண்ட், அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆன்மீக பவர். நம்ம வீட்டில் வணங்கக்கூடிய சக்திகள் நம்ம கூட இருக்கா இல்லையான்னு பார்த்திங்கன்னா சில நெகட்டிவிட்டி இருக்கும்போது தள்ளி போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பவர் நல்ல ஒரு தேஜஸ் நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒன்று போட்டுட்ருக்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுறோம் யாரையா நெகட்டிவிட்டி பர்சன் பார்த்தோம்னா ஒன்று அவங்க நவந்து போயிடுவாங்க இல்லைனா நெகட்டிவிட்டி நவந்து போயிடும். ஸோ எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் திறமை. நமக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த சாலிகிராம மணிக்கு உண்டு. ஸோ இறைவன் நமக்குள்ளேயே எப்பொழுதுமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது சூரிய வதன மணி, சூரியனில் இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். சூரியன் ஒருத்தவங்களுக்கு கரெக்டான பவர் பாயிண்ட் ஆக்சிஸ் பாயிண்ட்டில் இருந்துச்சுனாக்கா எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பதே முக்கியம். காரிய சக்தி காரிய தடையை உடைக்கக்கூடிய சக்தி இந்த மாலைக்கு உண்டு சரிங்களா. அதனால் இதை நம்ம வர வச்சு ரொம்ப முக்கியமான இடத்துல தான் கிடைக்கிது, வெளியிலையும் கிடைக்கிது. கிடைச்சா யூஸ் பண்ணலாம், கிடைக்கல இந்த சாலிகிராம மணி கிடைக்கலனாக்கா இதில் நம்பர் டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியே இந்த மணிலாம் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்பருக்கு வந்து ஒரே ஒருத்தவங்க தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கரெக்டானதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற கால் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, இன்கன்வீனியன்ட். கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க ஒரு கால் பேசுறதுக்கு இன்னொரு கால் வந்தோடனே அதை பார்த்திங்கன்னா எடுக்கலன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இது கொஞ்சம் வெளியில் கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாலிகிராம மணி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இது ஒரு பக்கம் சரிங்களா. ஸோ இதோட பவர் இதோட சக்திகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால தான் சொல்லி இதை வாங்கி இந்த டிவைஸில் மணியை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. காப்பர் ராடு மாரி ரெடி பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் போட்டிருந்த அணிகலன்கள் அது வந்து துளசி மாலையாக இருக்கட்டும் இதுமாதிரி ஸ்டோனாக இருக்கட்டும் ராசி கற்களாக இருக்கட்டும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் காப்பர் ஷீட்டில் எந்திரம்லாம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் அதை அழகாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் எந்திரம் எழுத ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நவசக்திகளும் பஞ்சசத்துகளும் நம்ம உடம்புல எப்படி இயக்குதோ அதேமாரி தான் காப்பர் ஷீட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆன்மீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தெய்வம் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து சம்மந்த விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி போடும்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இயற்கைக்கு நிகர் எதுவுமே இல்லை. அந்த இயற்கையை கரெக்டான கோணத்தில் ஆக்சிஸ் பாயிண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது அதீத சக்தியாக மாற்றுகிறது. ஒன்றும் இல்லை, நம்ம பிரெயினே அதீத சக்தி, அதை மகாசக்தியாக மாற்றுறோம். பிரெயினே பவர், அதை சூப்பர் பவராக மாற்றக்கூடியது வந்து சில மந்திரங்களுக்கு உண்டு, சில இந்தமாரி ஆன்மீக பொருள்களுக்கு உண்டு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி கரெக்டான மையப்புள்ளி இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே வச்சு ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அது மகாசக்தியாக மாறுகிறது. மகாசக்திகிட்ட போய் நம்ம ஒரு ஓம் அப்படின்னு சொன்னாலே அது 10 ஓம்க்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். 10 ஓம் கனெக்ட் பண்ணிச்சுன்னா கன்வெர்ட் 100 ஓம்க்கு போகும். இது மாதிரி மல்டிப்பிள் ஆக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக செயல்பாடுகள் அனைத்துமே. நம்ம வந்து எண்ணமும் வண்ணமாக்கக்கூடிய ஒரு சக்தி, எல்லாமே வாழ்க்கையில் இன்பமாக்கக்கூடிய சக்தி நான் ஆன்மீகம் மட்டுமே. இந்த ஆன்மீகத்தில் அதோடு அழகாக சயின்ஸோட ஒரு முயற்சியோடு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் காரிய சக்தியாக வேண்டுமென்றால் நம்ம என்னென்னாலும் செய்யணுமோ ஒரு அடி எடுத்து ஓடுவோம். இந்த ஓடும் பொழுது மிகப்பெரிய பவுன்சராக நம்ம கூடிய இந்த மாதிரி மணி இந்த மாதிரியான சில விஷயங்கள் பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு பூஸ்டராக இருக்கும். சில பேர் வெறும் பூஸ்டர் மட்டும் நினைச்சு வந்தால் போதும்னு நினச்சி உட்காந்துருந்தீங்கனாக்கா காலம் வீணாகும். அதனால தான் எந்த ஒரு பொருளையும் ஆன்மீக பொருளாக இருக்கட்டும் அதை வந்து அழகாக நம்ம ஒரு பூஸ்டராக பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஓடணும்.
ஓட ஓட நமக்கு அது களைப்பு தராமல் ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. நம்ம சில பேர் இந்த பரிகாரம் பண்ணிட்டா அவ்வளோதான் பணம் வந்துடுமா, சக்தி வந்துடுமா அப்படிலாம் கேட்பாங்க. நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். முயற்சி திருவினையாக்கும். அந்த திருவினைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முனை, அதுதான் எக்ஸிஸ் பாயிண்ட். அந்த முனை, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பல பொருட்களில். அதேமாரி தான் ஆன்மீகமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்ல பட இந்த சாலிகிராம மக்கள் நம்மளை சளித்தெடுத்து விடும், குப்பைகளை கொட்டிவிடும். அங்கே மினுக்கும் டைமண்ட்ஸ் மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வாழ்க்கையில் ஒளி பெறும். அதுக்கு தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.